நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எம் வணக்கம். பாடங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. கூடவே ஆல் என்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் மீண்டும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 12 வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 6 உரைநடை உலகத்தில் திரைமொழி எனும் பாடத்தின் பகுதி 2 இன்று நாம் காண இருக்கிறோம். மாணவர்களே, திரைமொழி எனும் உரைநடை உலகத்தில் பகுதி 1 சினிமாவின் தோற்றம் பற்றியும் அதனுடைய வளர்ச்சி நிலைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றி விரிவான ஒரு காணொளியை நான் வழங்கியிருக்கிறேன். அவற்றை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் அதை பார்த்துவிட்டு இந்த பகுதி 2 வந்தால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வழங்கியிருக்கிறேன். மாணவர்களே, ஒரு மொழியை புரிந்து கொள்ள அந்த மொழியில் நிறுத்தக்குறிகள், அசைகள், அமைப்புகள், உத்திகள் என எல்லாமும் இருக்கும். அப்படி இருந்தாலே அங்கே கூறப்பட்ட செய்திகள் நமக்கு தெளிவாக புரியும். இதுபோலவே திரைப்படத்தில் இடம்பெறும் காட்சி மொழியிலும் சில உத்திகள் இருக்கும். அது என்ன என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் திரைப்படத்தில் எப்படி கதை சொல்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நம் வீட்டில் ஒரு கதை சொன்னாலே அந்த கதையை கேட்பவர்கள் ஆர்வத்தோடு கேட்கும்படி நாம் கதை சொல்லுவோம். அப்படி இல்லை என்றால் அந்த கதை நல்லாவே இல்லை, புரியவே இல்லை என்று நம் வீட்டில் இருப்பவர்கள் சொல்லிவிடுவார்கள். இது எளிமையாக நடக்கின்ற ஒரு செய்தி. அதுபோலவே ஒரு திரைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் அதை ஒரு காட்சியின் வழியாகவும் மற்றவர்களுக்கு தெளிவாக புரியும்படியாக கதையை சொல்ல வேண்டும். கதை மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த திரைப்படத்தின் வெற்றியும் அடங்கியிருக்கும். நாம் ஏற்கனவே மக்களிடம் பழகிய நல்ல புகழ்பெற்ற நடிகர்களை வைத்து படம் எடுத்தாலும் கதையும் கதை சொல்லும் முறையும் விறுவிறுப்பாக உற்சாகமாக இல்லை என்றால் அந்த திரைப்படம் வெற்றியடையாது. கதையும் நல்ல கதை சொல்லும் விதமும் இருந்தால், புதுமுக நடிகர்களாக இருந்தாலும் கூட அந்த படமானது வெற்றி படமாக அமையும். உலகத்தில் வெற்றி பெற்ற சிறந்த படங்களை, வணிக படங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த படம் அத்தனையும் பார்வையாளர்களை இழுக்கும் வகையிலேயே திரைக்கதையானது அமைந்திருப்பதை நீங்கள் காணலாம். திரைக்கதை என்பது எளிமையாக எழுதப்படுவது கிடையாது. பலமுறை எழுதி, பலமுறை படித்து பார்த்து திருத்தி உருவாக்கப்படுபவை. இப்படி உழைப்பு நிறைந்த படங்கள் மட்டுமே பார்வையாளர்களுடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் என்பதற்கு உதாரணமாக நிறைய படங்களை சொல்லலாம். நல்ல கதை கொண்ட திரைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய சொல்லலாம். அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடித்த பாசமலர், அண்ணன் தங்கையுடைய பாசம் எப்படிப்பட்டது என்பதை காட்டும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை, அதில் அண்ணன் தங்கை இவர்களுடைய பாசத்தோடு சேர்த்து நட்பினுடைய சிறப்பையும் வலியுறுத்துவதாக இந்த படம் அமைந்திருக்கும். இது போன்ற நிறைய படங்கள் நம் மனதில் நிலைத்திருக்கும். அவற்றையெல்லாம் நாம் உதாரணமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவே திரைப்படத்தின் வெற்றிக்கான காரணமாக அமையும் என்பது எனக்கு உடன்பாடான கருத்து. காட்சியின் ஆற்றல் என்றால் காட்சியின் சிறப்பினை சொல்வது. ஒரு காட்சியானது எவ்வளவு திறமையாக படம் பிடிக்கப்படுகிறது, அதில் இருக்கும் உத்திகள் எல்லாம் என்னென்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் இந்த காட்சியின் ஆற்றல். சாதாரணமாகவே நம்ம ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கோம். அப்படி எடுக்கும்போது விதவிதமான இடத்துல நின்று விதவிதமாக நம்ம புகைப்படம் எடுத்துக்கொள்ளும்போது அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு ஆல்பமாக தொகுத்து வச்சு அதை புத்தகத்தில் வச்சு நம்ம அதை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குன்னு மற்றவங்களும் அந்த புகைப்படத்தை பார்த்து சொல்கின்ற அளவுக்கு திறமையாக நம்ம என்ன பண்ணுறோம், புகைப்படம் எடுக்கிறோம். அதுபோல தான் காட்சி என்பது திரைப்படத்தில் எப்படி பயன்படுகிறது என்றால், கதையை அடுத்த கட்டத்திற்கு கூட்டி செல்கின்ற ஒரு களமாக, கதை நகர்வுக்கு பயன்படுவதாக அந்த காட்சியானது இருக்கிறது. இப்படி காட்சியை சிறப்பாக படம் பிடித்துவிட்டால் வசனம் கூட தேவையில்லை. நாடகத்தில் விளக்கை அணைத்தும் திரையை இறக்கியும் காட்சி மாற்றத்தை காண்பிப்பார்கள். ஆனால் திரைப்படத்தில் வசனமே இல்லாமல் இப்படி சிறப்பான காட்சிகளை அடுத்தடுத்து வைப்பதன் மூலமாக கதை சொல்வார்கள் என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
பாருங்க, இப்ப திரைப்படத்துக்கான காட்சியானது படம் பிடிக்கப்படுகிறது. முதல் காட்சி, தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுக்கிறாள். இதுதான் காட்சி ஒன்று. அதோட அந்த காட்சி முடிஞ்சிடுது. அடுத்து இரண்டாவது காட்சியில் கதாநாயகி தொடர்வண்டியில் அமர்ந்து கொண்டிருப்பாள். அவள் என்ன பொருட்களை கொண்டு சென்றால், யாருடன் செல்கிறாள், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செய்தி. இதை ரெண்டு காட்சிகளை கொண்டே படத்தின் தொடர்பான செய்திகளை எல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்த காட்சியை பார்த்தீங்கன்னா, கதாநாயகி போய் சேர வேண்டிய விலாசம் எதுவோ அந்த முகவரியில் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. இதுதான் மூன்றாவது காட்சி. இப்போ கதாநாயகி அந்த முகவரியில் நின்று கொண்டிருப்பார்கள். அடுத்த காட்சி துவங்க இருக்கிறது என்றால் அது விளையாட்டு மைதானம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த விளையாட்டு மைதானத்தில் என்னென்ன ஒலிகளானது, அதாவது பந்து அடிப்பது போன்று அதற்கெல்லாம் என்னென்ன சத்தம் இருக்குமோ அந்த சத்தம் எல்லாம் படத்தின் பின்னணியில் போட்டு விடப்படும். அடுத்த காட்சி துவங்குகிறது என்பதற்கான அறிகுறியாக. அப்போது முதலில் இருக்கும் இந்த முகவரி காட்சி சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவார்களாம். இதற்கு காட்சி மறைவு, ஆங்கிலத்தில் ஃபேட் அவுட் என்று சொல்வார்கள். அடுத்த காட்சி தொடங்க போது அப்போ என்ன செய்வாங்கன்னா, இருட்டாக இருந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படுமா. இதனை காட்சி உதயம், அதாவது ஃபேடின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அடுத்து ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சியானது தெரிய தொடங்குமா. இதனை கலவை அல்லது கூட்டு என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் மிக்ஸ் என்று சொல்வார்களாம். அடுத்து பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுவதை அழிப்பு, அதாவது வைப் என்று சொல்லப்படுவதுண்டு. இப்படி பல்வேறு உத்திகள் இயக்குனராலும் தொகுப்பாளராலும் காட்சி அமைப்புக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான் காட்சியினுடைய ஆற்றலாக பேசப்படுகிறது. ஆகையினால் மக்கள் அனைவராலும் திரைப்படம் என்பது ரசிக்கத்தக்க ஒரு ஊடகமாக இருக்கிறது. பல நாடுகளில் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் உருவாகின்றன. அதை பார்க்கின்ற வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. திரைப்படம் என்பது ஓவியத்தை போல ரசிக்கக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது. கலையும் இப்பொழுது உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு அறிவியலோடு கைகோர்த்திருக்கும் இந்த திரைக்கலையை நாம் ரசிக்கத்தான் வேண்டும். மாணவர்களே, இந்த திரைப்படத்தின் திரைமொழி நன்கு புரிய வேண்டும் என்பதற்காக இதுவரை குறிப்பிட்ட சில செய்திகளை சொன்னேன். இதை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இனி மூன்றாவது பகுதியில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி.